ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஒரு மோகோ ஸ்டோரி வந்துட்டு வந்திருக்கேன், அதை தான் பார்க்க போகிறோம். எனக்கே தெரியல, நான் வந்து ஈவெண்ட்டே வரலன்னு நினச்சிட்டேன், தூங்கிட்டேன். கடைசியில் எழுந்துச்சு பார்த்தப்பறம் தான் ஃப்ரெண்டும் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார், அதை பார்த்தப்பறம் தான் மோகோ ஸ்டோரி வந்திருக்கு அப்படின்னு தெரியும். அப்புறம் உள்ளே போயிட்டு என்கிட்ட ஒரு 1500 டைமண்டு மொத்தமும், ஐயோ இவ்வளோ நாளாக சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன், எந்த ஈவெண்ட் இல்லாமல் இருந்து மொத்தத்தையும் ஒரே நல்ல காய விட்டாங்க. இது இந்த பட்டில் தான், இந்த பட்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருக்குதுல இது ஒன்று தான் ரொம்ப அதிகமான ஒருத்து. ஏன்னா பழைய இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யார் போட்டிருப்பா அதிகமாக, இவன் போட்டிருப்பான் லோகேஷ் கேமரா, அவன் போட்டிருப்பான்ல, அந்த பண்ணில் தான் இருக்கிற செம்மையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த டைம் இந்த இது எடுத்துடலான்னு முடிவாயிட்டேன். சரி ஓகே, டைமண்ட் செலவானாலும் பரவாயில்லன்னு மொத்தம் இந்த மந்த்லி பாஸ் கலெக்ட் பண்ணது பூரா போக போகுது. சரி ஓகே, 1100 டைமண்டு, 100 டைமண்ட் தான் நினைக்கிறேன், 1100 தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இருந்தாலும் நம்ம எடுக்க போகிறோம். சரி அடுத்தது வந்து இந்த ரெண்டாவதுல என்ன இருக்குது, எல்லாமே ஒன்றுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல, டவுன்லோட் பண்ணல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ராகனோ செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் டவுன்லோட் பண்ணிடலாமா, இதையும் டவுன்லோட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு, இதையும் பார்ப்போம். எனக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ரெட் கலரே போதுங்க, வேறு எதுவுமே வேணாம். சரி ஓகே, ரெட் கலர் ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிட்டோம், இது எல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த ப்ளூ ரெட் கலர் மட்டும்தான் ஏன்னா கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும். அது இல்லாமல் ஒயிட் கலர் கொண்டேன், அதுவும் நல்லா தானே இருக்குது, ரெண்டுமே வேணும், அதனால் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு, இது எவ்வளோ, ஃபஸ்ட்டு டைம் 9 டைமண்டா எப்பயும் போல். இதில் எப்படி இருந்தாலும் கடைசி ஸ்பின் தான் நினைக்கிறேன் மொத்தமாக கிடைக்க போகிறது, 1000 டைமண்டையும் கரைச்சிட்டு தான் மொத்தமாக ஓடுவாங்க. சரி ஓகே, எதுக்கும் நம்ம லக்கு டெஸ்ட்டு போகணும், கொடுத்தாலும் கொடுப்பாங்க முன்னாடியே, கொடுத்தா நல்லா தானே இருக்கும். என்ன கருணு கொடுத்து, ஏற்கனவே எனக்கு கேமில் வேறு உள்ள விட மாட்டேக்கிறாங்க, அது வேறு ப்ராப்ளம்னு போயிட்டுருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் 9 டைமண்டில் என்ன வரும், 9 டைமண்டு மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்டா. சரி ஓகே பரவாயில்ல, சரி கொடுத்தது கொடுங்கடா, எனக்கு தெரியும் நீங்கள் கடைசியில் தான் கொடுப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, போ உழைச்சிப்போங்க வேறு வழி. 19 டைமண்ட் அடுத்தது, சரி 19 டைமண்ட் அதுக்கு என்ன கன் கிரேட்டு, நல்லா வருவீங்க. அடுத்தது எங்க, சரி அடுத்தது ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அக்காவை போயிட்டு ஒரு 10 ஸ்பின்னை போட்டுருவோம், அப்படின்னா கொஞ்சம் லக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த அக்கா. சரி ஓகே, 10 ஸ்பின்னை போட்டாச்சு. சரி அதில் போயிட்டு திருப்பி பே பண்ணுவோம், 49 டைமண்டா, கம்மி டைமண்டில் கொடுத்தாவது நல்லாயிருக்குண்டா. இந்த தட்டி பண்ணில் நான் கொஞ்சம் கிளிக் பண்ணிகிட்டே அப்படியே உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அப்படியே அது கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். வரிசையாக தான் வரும்னு தெரியுது. சரி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, முன்னாடியே கொடுத்துட்டேன் நல்லாயிருக்கு மீன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாவிப்பாயில். சரி இந்த தாட்டி என்ன பண்ணலாம், இருக்குது லோயஸ்ட்டு பொருளாக கிளிக் பண்ணுவோம், அப்படின்னா தானே ஹையஸ்ட் இது கொடுப்பாங்க, ட்ரை பண்ணுவோம். நான் அடக்காடவுளி எம்பி பட்டியை கொடுத்துட்டாங்க. சரி அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஹையஸ்ட் இதாகவே கொடுங்க, அந்த பண்டிலே கொடுத்துட்ருங்க, வந்துடும், அதுதான் வரமாட்டுக்கு. சரி இந்த தாட்டி இந்த இதை கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு அது கிளிக் பண்ணேன், அதுக்கும் கொடுக்கல கடவுளுங்க, அதையே கொடுத்துட்றாங்க. எது டாப் இது மட்டும் கடைசியில் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க. நல்லா வருவீங்களா, இதை வச்சு தான் கரியா நடத்துவீங்கன்னு நல்லா தெரியும் பய பிள்ளைய, இதை வச்சே நம்மளுக்கு காசு கரைச்சி செலவு பண்ண வச்சிட்றாங்க. நீங்களாம் கொஞ்சம் காசு டைமண்ட் இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா ஓவராலாக இது எடுக்கணும்னு நினச்சி எடுத்துருக்காங்க. நான் வந்து எடுக்கிறேன், என்கிட்ட இருக்குது டைமண்டு, அதனால் ஓகேவா, யாரும் அதிகமாக செலவு பண்ணுறாதீங்க, எனக்கு இது எடுத்தே ஆகணும்னு என்கிட்ட இருந்துச்சே. சரி ஓகே, மந்த்லி பாஸ் இருக்குது, மொத்தமாக 1000 டைமண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒட்டுக்காக எடுக்கிறேன், இல்லைனா எடுக்க மாட்டேன், எதாவது வாய்ப்பு இல்லை. சரி ஓகே எடுத்தாச்சு, இது எங்கே போய் வாலெட்டில் போட்டு பார்க்கணுமா, வாலெட்டுக்கு போகிறோம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, அது கேரக்டர் மூலம் மாற்றணும். சரி ஓகே, நம்மளது எப்பயுமே கொரோனா தான் பிடிக்கும், சரி அதனால் அதை வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது எங்கள் பண்டில், சரி ஓகே ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணி பண்டில் போட்டுற வேண்டியதான், எங்கே அதை கிளிக் பண்ணியாச்சு. மாஸ்க் தானே இருக்குது, எனக்கு அந்த மாஸ்க் தான் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகுது, அதுக்கு மேலே அந்த வேறு மாஸ்க் போட்டுக்குவேன், இருந்தாலும் செமையாக இருக்கும், இந்த பண்டில் ரொம்ப பிடிக்கும். சரி எடுத்தாச்சு, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க, பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ வரேன், டடா.